गुड मॉर्निंग स्टूडेंट, टुडे क्लास हिंदी फर्स्ट स्टैंडर्ड। फर्स्ट स्टैंडर्ड ला नम लास्ट क्लास ला सिंबल्स படிச்சிருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆ கேனா சிம்பல்ஸ் டாஷ் ஆ டி இ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. இப்ப நம்ம ஆக்கு आकी मात्रा आ आ की मात्रा ई ई की मात्रा ई की मात्रा ऊ की मात्रा ऊ की मात्रा रू की मात्रा ए की मात्रा ऐ की मात्रा ओ की मात्रा औ की मात्रा अन की मात्रा अह की मात्रा अदावदु मात्रा सिंबल्स இந்த சிம்பல்ஸ் மாத்ராஸ் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இது ஒன்றும் இல்லை. நீங்கள் தமிழில் பசங்க ஸ்கூலுக்கு வரும்போது படிப்பாங்க. அதாவது இக்கு குட்டலா கா, இங்கு குட்டலா நா, இக்கு குட்டல் ஆ கா, இந்த கா தான் ஆக்கி மாத்ரா. இக்கு குட்டல் ஈ கி, கீ தான் ஈக்கி மாத்ரா. கீ வரிசை கூ வரிசை கூ வரிசை. இது நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்கோம். ரூ வரிசை ஏ வரிசை. நெக்ஸ்ட்டு ஏ கிடையாது ஐ, ஓ வரிசை அவ் வரிசை அம் வரிசை அகமரி அக வரிசை. லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்த மட்டேபிள்ஸு இக்கு குட்டலா, அதாவது தமிழில் போட்டோனாலும் இதே தான் வரும். இக்கு குட்டல் ஆ கா, அதே மாதிரி தான் ஹிந்தியில். ஹிந்தியில் இந்த லெட்டர்ஸ் கா கீழே ஒரு டேஷ் போட்டோன்னா இக்கு, இக்கு குட்டலா அதாவது வவல்ஸ். இக்கு குட்டலா கா, இக்கு குட்டலா கா, இக்கு குட்டல் இ கி, இக்கு குட்டல் இ கி, இக்கு குட்டல் உ கு, இக்கு குட்டல் உ கு, இக்கு குட்டல் ரு குரு, இக்கு குட்டல் ஏ கே, இக்கு குட்டல் ஐ கை, இக்கு குட்டல் ஓ கோ, இக்கு குட்டல் அவ் கௌ, இக்கு குட்டல் அம் கம், இக்கு குட்டலாக கஹ. இதே தான் இன்னொரு டென்ஸ் நாம் படிச்சிருக்கோம். இக்கு குட்டலா க, இக்கு குட்டலா ஹ, இக்கு குட்டலி கி, இக்கு குட்டலி கி. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கிறோம், இக்கு குட்டலா க, இக்கு குட்டல் அ க, இக்கு குட்டல் இ கி, இக்கு குட்டல் இ கி, இக்கு குட்டல் உ கு, இக்கு குட்டல் உ கு, இக்கு குட்டல் ரு க்ரு, இக்கு குட்டல் ஏ கே. இக்கு குட்டல் ஐ கை, இக்கு குட்டல் ஓ. இதே மாதிரியே எழுதுறோம். இதே மாதிரி நம்ம லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணியும் எழுதுறோம். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, ஆக்கி மாத்திரா ஈக்கி மாத்திரா நம்ம அப்படி சொல்கிறோம்ல, அதுலேருந்து ஒவ்வொன்று எக்ஸாம்பிள் நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் கமல், க மா லா கமல். கமல் மீன்ஸ் லோட்டஸ். இட்ஸ் ஒன் நா லா நல், நல் மீன்ஸ் டேப். கா லா மா கலம், கலம் மீன்ஸ் பென். ஃபோர்த் ஒன் திஸ் ஒன் லெட்டர், இதெல்லாமே நம்ம ஆக்கி மாத்திரா வகையில் சேர்ந்தது தான். நெக்ஸ்ட் ஒன் ஆ மா ஆம், ஆம் மீன்ஸ் ஆம்னா என்னம்மா ஆக்கி மாத்திரா ஆ வரிசை. ஆம் இதில் சேர்ந்து ஆ வரிசை. அனார் ஆ நா ரா, அனார் ஆக்கி மாத்திரா லெட்டர்ஸ். ஈ மா லீ, இந்த சைடு ரைட் சைடு சுழிச்சனா ஈக்கி மாத்திரா, இதே லெஃப்ட் சைடு சுழிச்சனா ஈக்கி மாத்ரா. இ மா லீ, இமலி டாமரைண்ட். இ க ஈக், இப்போ இது என்னது, திஸ் ஒன் லெட்டர்ஸ் இமலி. இ மா லீ இமலி இ க ஈக், ஈக்கி மாத்ரா கீ வரிசை. நெக்ஸ்ட்டு ஊ வரிசை, ஊ இல் லூ, ஊக்கி மாத்ரா. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஊக்கி மாத்ரா ஊ வரிசை. ஊ இல் லு ஊக்கி மாத்ரா, இக்கு குட்டல் ஊ கூ, கூ வரிசை. ஊ திஸ் ஸ்டார் டாட் இன் சவுண்ட், இன் டா. ஊண்ட், ஊண்ட் மீன்ஸ் கேமல். இப்ப
வரிசை இக்கு குட்டல் உ கு ஊக்கி மாத்ரா இக்கு குட்டல் ஏ கே திஸ் ஒன் லெட்டர் ஏ கா எக் எக் மீன்ஸ் ஒன் இப்போ இது என்ன லெட்டர்ஸ் ஏ கி மாத்ரா இக்கு குட்டல் ஏ கே ஏ ஏ கி மாத்ரா ஏக் இக்கு குட்டல் ஐ கை ஐ நா கா ஐ நக் இக்கு குட்டல் ஐ கை நம்ம படிக்கிறோம்ல அதே மாதிரி இக்கு குட்டலாய் கை ஐ நா க ஐ நக் இக்கு குட்டல் ஓ கோ இப்போ ஓ க ல ஓ கல் இக்கு குட்டல் ஓ கோ ஓ க ல ஓ கல் ஓ கல் மீன்ஸ் ஓகே மாத்ரா ஔ ரா த ஔரத் ஔரத்னா உமன் ஔரத் ஔகி மாத்ரா அண்டா 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 மீன்ஸ் எக் இப்போ இது என்னது அன்கி மாத்ரா அண்டா அண்டா எக் அக அகக்கு எந்த மாத்ராஸும் இல்லை ஜாஸ்தி மோஸ்ட்லி நம்ம என்ன வரும் அக மாத்ரா கிடையாது இப்போ ஒவ்வொரு மாத்ராவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் லெட்டர் ஃபுல் ஆக்கி மாத்ரா ஆக்கி மாத்ரா ஈக்கி மாத்ரா ஈக்கி மாத்ரா ஊக்கி மாத்ரா ஊக்கி மாத்ரா ஏக்கி மாத்ரா ஐநக் ஓக்கல் ஔரத் அண்டா அக இப்போ ஒவ்வொரு மாத்ராஸ் இருக்குது இப்போ ஆக்கி மாத்ரா இல்லாமல் ஒவ்வொரு மாத்ராஸ் இருக்குல்ல அந்த ஒவ்வொரு மாத்ராஸுக்குமே நான் நெக்ஸ்ட் கிளாஸில் 10 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன் அதாவது ஆக்கி மாத்ரானா அதுக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் ஆக்கி மாத்ரானா 10 எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் படிக்க படிக்கவே உங்களுக்கு வியஞ்சன் ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகும் அதாவது வியஞ்சன் உங்களுக்கு புரியாமல் இருக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எழுதி படித்தோன்னா 2-3 டைம்ஸ் படிக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெமரி ஆகிடும் நம்ம டிக்டேஷன் மாதிரி வவல்ஸ் படிக்கலாம் திஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கா வியஞ்சன் வர்ண டிக்டேஷன் ரைட்டிங் திஸ் ஒன் லெட்டர் கா பேஜ் நம்பர் 29 திஸ் ஒன் லெட்டர் கா திஸ் ஒன் லெட்டர் சா திஸ் ஒன் லெட்டர் ஜா திஸ் ஒன் லெட்டர் சா அதாவது நம்ம இங்கே சா படித்தோம் மறுபடியும் எதுக்கு இங்கே சா வருதுன்னு இல்லை ஒன்று ஒவ்வொன்றுக்குமே 4 லெட்டர்ஸ் இருக்கும் சா ச ஜ ஜ இந்த மாதிரி சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ச ஜ ச திஸ் லெட்டர் வா யா ரா ரெண்டு ராக்குமே இதே ரா தான் வரும் ரா நா லா மூணு லாக்குமே தமிழில் வர மூணு லாக்குமே இதே லா தான் வரும் மா திஸ் லெட்டர் வா திஸ் லெட்டர் தா க ட ட ச ட ஜ ஜ இப்போ எல்லா லெட்டர்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம படிக்கும் போது அதோட சவுண்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் க ச ஜ ச வா யா ரா ந ல மா வா த க ட ட ச ட ஜ ஜ த ஒன் டைம் மட்டும் ரைட் பண்ணுங்கள் தேங்க்யூ தன்யவாத்